இன்றைக்கி 11வது நாள். சிறுகீரை ரொம்ப நல்லா வந்திருக்கு. சிறுகீரையும் அரைகீரையும் போட்டி போட்டு வந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் இப்போ பார்க்குறது வெந்தயம். வெந்தயம் முளைச்சிருக்கு. இது வெந்தயக்கீரை ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இது ஒரு 7 நாள் ஆகலாம். 7 நாள் ஆகுது விதைச்சி. ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. இரவு ரொம்ப மழை, ஒரு 4-5 இறப்பு மழைன்னு சொல்லலாம். வெள்ளக்காடாக ஆகிடுச்சு. ராத்திரி ஒரு 11 மணிக்கு பிடிச்சிது. வெடிகாலத்து வரைக்கும் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. அதனால் ஒரு சில வெந்தயக்கீரைலாம் படுத்துடுச்சு, சாஞ்சிடுச்சு. இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பூசணி விதை, 3 இலை வந்துடுச்சு. அடுத்ததான் இப்போ பார்த்துட்டு இருக்குது பாவை இலை, பாவக்காய் கொடி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அவரை. அடுத்து நீங்கள் பார்க்குறது அவரை, அதுவும் நல்லா வந்துட்டு இருக்குது. செடி அவரை, கொடி அவரை ரெண்டுமே வந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்துட்டு இருக்குது தர்பூசணி விதை, தர்பூசணி செடியும் நல்லா வந்துட்டுருக்கு. உழவர் ஆனந்த் அப்படின்ற இணையதளத்தில் விதைகள்லாம் ஆர்டர் செஞ்சுருந்தேன். கொத்தவரை, சக்கரவர்த்தி கீரை, பரமை முள், வெள்ளை வெங்காயம், சிவப்பு சிறுகீரை, சிறுகீரையில் சிவப்பு ரகம், இது வாங்கியிருக்கேன். இது நாளைக்கு அதை பிரித்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். எப்படி அனுப்பிச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு விதை அதிகமாக இருக்கா, எந்த அளவுக்கு இருக்குது அதுன்ட்டு நாளைக்கு வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.